ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 2 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 2 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 5 பிளேயிங் வித் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லைன்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் நமக்கு லைன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு லைன். ஸோ 2 பாயிண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது ஒரு லைன், கரெக்டா? இப்போ வந்து இந்த சாப்டர்ல வந்து நம்ம லைன்ஸ், டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ், அப்புறம் லைன்ஸை பத்தி நிறைய டீடைல்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ், லைன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன். ஸோ இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்கு. ஸ்டாண்டிங் லைன் இஸ் அதர்வைஸ் கால்ட் vertical lines. Vertical lines. Repeat பண்ணுங்க. Vertical lines. Vertical lines. Okay, standing line is otherwise called vertical line. Second type என்ன சொல்லலாம் அப்படின்னா sleeping line. Repeat பண்ணுங்க. Sleeping line. Sleeping line. Sleeping line க்கும் இன்னொரு நேம் இருக்கு. So sleeping line is otherwise called horizontal line. ரிப்பீட் பண்ணுங்க. ஹாரிசோன்டல் லைன். ஹாரிசோன்டல் லைன். ரிப்பீட் அகைன். ஹாரிசோன்டல் லைன். ஹாரிசோன்டல் லைன். நெக்ஸ்ட் தேர்ட் டைப். தேர்ட் டைப் என்னன்னா ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் என்னன்னா கர்வ்டு லைன். கர்வ்டு லைன். Curved line. Curved line. So, line ஓட first type என்ன பார்த்தோம்? Standing line. Standing line is otherwise called vertical line. Vertical line. Second type வந்து sleeping line. Sleeping line is otherwise called horizontal line. Next, third type வந்து slanting line. Slanting line. Fourth type வந்து curved line. Curved line. So, the lines எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம picture பார்க்கலாம். இப்ப ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைனுக்கு நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்? சோ ஸ்டாண்டிங் லைன் இஸ் அதர்வைஸ் கால்ட் வெர்டிகல் லைன். ஸ்டாண்டிங் லைன் இஸ் அதர்வைஸ் கால்ட் வெர்டிகல் லைன். ஸ்டாண்டிங் லைன் இஸ் அதர்வைஸ் கால்ட் வெர்டிகல் லைன். வெர்டிகல் லைன். சோ வெர்டிகல் லைனோட பிக்சர் எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போ ஒரு லைன் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்ப நிக்கிறோம், ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நம்ம எப்படி இருப்போம்? இந்த மாதிரி தானே இருப்போம். அதே மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்குதுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டிங் லைன் இஸ் அதர்வைஸ் கால் வெர்டிகல் லைன். வெர்டிகல் லைன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப்பிங் லைன். நம்ம ஸ்லீப் பண்ணுறப்ப நம்மளோட பொசிஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தானே இருக்கும், ஃப்ளாட்டாக. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹாரிசோன்டல் லைன். ஸோ ஹாரிசோன்டல் லைன். ஸோ இது தான் நம்ம ஸ்லீப்பிங் லைன் சொல்கிறோம். ஸோ ஸ்லீப்பிங் லைன் இஸ் அதர்வைஸ் கால் ஹாரிசோன்டல் லைன். ஹாரிசோன்டல் லைன். வெரி குட். ஹாரிசோன்டல் லைன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன்னா எய்தர் இந்த மாதிரி நமக்கு லைன் வந்து சாஞ்சிருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி சாஞ்சிருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஏதாவது ஒரு சைடு வந்து இந்த மாதிரி சாஞ்சிருக்கும். அதுதான் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம்? ஸ்லாண்டிங் லைன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கர்வ்டு லைன். கர்வ்டு லைன் எப்படி சொல்கிறோம்னா இந்த மாதிரி ஏதாவது வளைவாக இருக்கிறது, சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிளவே நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணோன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இதெல்லாம் கர்வ்டு லைன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து லைன்ஸோட டைப்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து இந்த லைன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்கும், எடுத்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஆசனாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஆசனாஸ் பண்ணிட்டு.
ஆசனாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் எழுந்திரிச்சோடனே எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லைன்னா யோகா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆசனா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு சம் க்வெஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த க்வெஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சம் யோகா பொசிஷன்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், இந்த யோகா பொசிஷனில் பாருங்கள், இவங்க ஹேண்ட்ஸில் வந்து என்ன லைன் ஃபார்ம் ஆகுது? ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது. இவங்க லெக்ஸில் வந்து என்ன லைன் ஃபார்ம் ஆகுது? ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது யோகா பொசிஷன்ஸ் வந்து பண்ணி பார்த்துட்டு என்ன லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன், இந்த யோகா பொசிஷனில் பாருங்கள் என்ன லைன் ஃபார்ம் ஆகுது? கர்வ்டு லைன். கர்வ்டு லைன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யோகா பொசிஷன்ஸ்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி யோகா பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஈஸியாக இருக்கிற யோகா பொசிஷன்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த யோகா பொசிஷனில் இவங்க லெக்ஸில் வந்து என்ன லைன் ஃபார்ம் ஆகுது அப்சர்வ் பண்ணுங்கள். ஹரிசான்டல் லைன். ஹரிசான்டல் லைன், அதர்வைஸ் கால்ட் ஸ்லீப்பிங் லைன் ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்களா? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கில் உள்ள சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ சம் பாருங்கள். லெட் அஸ் டூ சர்க்கிள் த ஆசனாஸ் வித் ஸ்டாண்டிங் ஆர் வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ இங்கே நிறையா ஆசனாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, இதில் எந்தெந்த ஆசனாஸில் வந்து ஸ்டாண்டிங் லைன் ஃபார்ம் ஆகுது? ஸ்டாண்டிங் லைன் இஸ் அதர்வைஸ் கால்ட் வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்ஸ், வெரி குட். ஸோ எது ஃபார்ம் ஆகுது ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எந்த ஆசனாவில் வந்து வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகுது? Can I do it? Yes. Okay. இப்போ வந்து இது வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் சொல்லாமா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இருக்குல்ல. ஸ்டாண்டிங் லைன் இஸ் அதர்வைஸ் கால்ட் வெர்டிக்கல் லைன். ஓகே, அந்த கேர்ள் வந்து என்ன ஆசனா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க? சூரிய நமஸ்காரம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன ஆசனா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க? சூரிய நமஸ்காரம். ஸோ இது வந்து நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே இருக்கு யாராச்சு பார்த்தீங்களா? ஆ, இது சிந்துகள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்துகள் வந்து அவங்களோட காலை டச் பண்ணுறாங்க. இந்த ஒரு கையை அங்கே நீட்டிட்டு வச்சு கால் டச் பண்ணுறாங்க. அப்புறம் என்னென்னா வந்து இந்த இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, நான் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து செக்அப் பண்ணிடுறேன். ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஏசம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்களே, இங்கே வந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்காங்க, வேர்ட்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆசனாலையும் பாருங்கள், இங்கே ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகுதா? ஸ்டாண்டிங் லைன். ஸோ இதையும் நம்ம சர்க்கிள் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பீசம் பார்க்கலாம். பீசம் என்ன கொடுத்துருக்காங்க? டிக் த ஆசனாஸ் வித் போத் வேர்ட்டிக்கல் அண்ட் ஸ்லாண்டிங் லைன். ஸோ வேர்ட்டிக்கல் லைனும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கணும், ஸ்லாண்டிங் லைனும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற யோகா பொசிஷனை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து டிக் பண்ணணும், சர்க்கிள் பண்ணக்கூடாது, டிக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த யோகா பொசிஷனில் பாருங்கள், இங்கே வந்து நமக்கு வேர்ட்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸ்டாண்டிங் லைன் வேர்ட்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரியும் ஹேண்டில் வேர்ட்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. இவங்க என்டையர் பாடியில் பாருங்கள் என்ன லைன் ஃபார்ம் ஆகிருக்கு? ஸ்லாண்டிங் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். வேற ஏதாச்சும் இதே மாதிரி இருக்கா பாருங்க, வேர்டிக்கல் லைனும் ஃபார்ம் ஆயிருக்கணும், ஸ்லாண்டிங் லைனும் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ இந்த யோகா பொசிஷன், இந்த ஆசனா பாருங்க, இவங்க லெக்ல வந்து வேர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆயிருக்கா? ஸ்டாண்டிங் லைன். அப்புறம் இவங்களோட இந்த பாடியில பாருங்க என்ன லைன் ஃபார்ம் ஆயிருக்கு? ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, வெரி குட். அப்போ இந்த யோகாவையும் நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். வேற ஏதாச்சும் இருக்கா ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கேர்ள் பாருங்க, டூ ஸ்லாண்டிங் லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு,
இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வேர்டிக்கல் லைனும் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம அதனால தான் சர்க்கிள் பண்ணியிருக்கோம், கரெக்டா? ஸோ இங்கே ஒரு ஸ்லாண்டிங், இங்கே ஒரு ஸ்லாண்டிங், ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு வேர்டிக்கலும் இருக்குது. அப்போ இதையும் நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சி சம் பாருங்கள். கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிராஸ் த ஆசனாஸ் விச் ஹாவ் கர்வ்டு லைன்ஸ். கர்வ்டு லைன்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. Can I do it? Yes. ஸோ கர்வ்டு லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆசனாவை ஐடென்டிஃபை பண்ணி கிராஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது ஒன்று பக்கத்தில் இங்கே கிராஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, அந்த இப்படி ஒரு லைன் போகுது, அது ஒன்று. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இங்கேருந்து இந்த உங்கள் பாடியில் வந்து இப்படி ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இது கர்வ்டு லைன் தானே. ஸோ வந்து இதை கிராஸ் பண்ணிக்கலாம், இந்த பாடியில் கிராஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாச்சும் இருக்கா பாருங்கள். ஆ, இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு லைன் வந்து இப்படி எப்போ இங்கே முடியுது. ஆக்சுவலாக இங்கே வந்து புக்கில் வந்து கட் ஆகிருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் இது வந்து ஒரு கர்வ்டு லைன் தான், கரெக்டா? ஸோ இதையும் கிராஸ் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே இதை கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அவங்க ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதுவும் ஒரு கர்வ்டு லைன் தான். அதே மாதிரி இதுவும் ஒன்று பேக்வேர்டில் மூவ் பண்ணுறாங்கல்ல, இதுவும் ஒரு கர்வ்டு லைன் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த த்ரீ பிக்சர்ஸுமே நமக்கு வந்து கர்வ்டு லைன்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகிற இமேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து டி சம் வந்து ஸ்டார் போடணும், ஓகேவா? நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளாக் கலர். டி சம் என்ன கொடுத்துருக்காங்க, புட் அ ஸ்டார் அலாங் த ஆசனாஸ் தட் ஹாவ் ஸ்லீப்பிங் ஆர் ஹரிசான்டல் லைன்ஸ். ஸோ ஸ்லீப்பிங் லைன் இஸ் அதர்வைஸ் கால் ஹரிசான்டல் லைன்ஸ். ஹரிசான்டல் லைன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இமேஜஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, உங்களை பார்த்தீங்களா, உங்கள் வந்து ஹரிசான்டலாக, லைக் ஹரிசான்டல் இது பார்த்தீங்களா, இது ஹரிசான்டல். இங்கே பார்த்தீங்களா, நான் உங்களுக்காக மேலே ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது ஹரிசான்டல். ஸோ இது வந்து நம்ம ஒரு இங்கே ஸ்டார் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஆ, கரெக்ட், இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு ஹரிசான்டல் லைன் இந்த ஹேண்ட்ஸ்லேருந்து ஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் உங்களுக்கு ஸ்டார் வந்து இந்த மாதிரி போகிறது இல்லைன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் இப்படி போட்டுக்கோங்க பார்த்தீங்களா. இதுவும் ஒரு ஸ்டார் தான், இதுவும் ஒரு ஸ்டார் தான். ஸோ ஹரிசான்டல் லைன் பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டல் லைன் இஸ் அதர்வைஸ் கால் ஸ்லீப்பிங் லைன். ஸோ இது ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸோ ஸ்டார் போட்டாச்சு. அதே மாதிரி இது ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸோ ஸ்டார் போட்டாச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இ சம், இந்த லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரை சம் ஆஃப் தீஸ் ஆசனாஸ். உங்களையே வந்து இந்த ஆசனாஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க வீட்டில். டிஸ்கஸ் த லைன்ஸ் தட் யூ நோட்டிஸ் வைல் டூயிங் த ஆசனாஸ். நீங்கள் ஆசனாஸ் வந்து செஞ்சு பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஆசனம் பண்ணியிருக்கேன். ஓகே சில்ட்ரன், இவங்க வந்து லாஸ்ட் சம் இ சம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஒரு ஆசனா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஆசனா தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், நான் வந்து இதில் என்ன இது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, என்ன லைன் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்கேயாச்சும் ஏதாச்சும் லைன் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பார்க்குறீங்களா நீங்கள் நம்ம படித்தது? ஆ, கரெக்ட், இந்த ஹேண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் பேர் என்ன யாமர்க்கா? நம்ம இன்னைக்கு தான் படித்தோம். யாமர்க்கா? ஆ, கரெக்ட், horizontal line. Horizontal line is otherwise called sleeping line. Very good. So நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு யோகா பொசிஷன் ட்ரை பண்ணி என்ன லைன் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இங்கே பாருங்க
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் ஆசனாஸ்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களோட எலும்பு இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிரும். மேபி நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடியாத ஆசனாஸ் பண்ணிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக புக்கில் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.